அடங்க மாட்டேன் சார். இந்த மதுரைக்காரன் வெல்கம் டு மதுரை மியூசிக் சேனல். நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம மதுரை மியூசிக் சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மதுரைக்கார பசங்களும் பொண்ணுங்களும் மேக்கப் போடுவாங்களா மாட்டாங்களா, மேக்கப் போற பசங்களும் பொண்ணுங்களும் உங்களுக்கு பிடிக்குமான்ற கேள்வி தான் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி மேக்கப் போறதுக்கு எவ்வளவுலாம் செலவு பண்ணுறாங்கன்னு கேட்போம். கேமராமேன் கருப்புடன் நான் உங்களுக்கு. ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்களுக்கு கருப்பு. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்ல வரேன்னா, கொரோனா வைரஸ்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணுன்ற அட்வைஸ் தான் உங்களுக்கு சொல்ல வரேன். எப்படி பாதுகாக்கணும்னா சொல்கிறேன். முதல்ல வந்து பொதுமக்கள் கூடும் இடங்களில் அனைவரும் இருக்கக்கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒருவர் தும்மும் பொழுது அவங்க வந்து கர்ச்சிப்பையோ இல்லைன்னா வச்சுக்கோங்க, அது பக்கத்தில் இருக்கவங்க வந்து அவங்கள விட்டு கொஞ்சம் 3 மீட்டர் தள்ளி நின்றுக்கோங்க. அதுபோக அடிக்கடி நீங்கள் கையை சோப்பு போட்டு கழுவிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கொரோனா சம்மந்தமான கேள்விகளுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சோனியா ஆர்த்தி. உங்கள் நேம்? சரண்யா. மேக்கப் போட்டிருக்கீங்களா? மேக்கப் போடுறோம் பற்றி உங்கள் ஒப்பீங்க? மேக்கப் போடுறது தேவையில்லாத வேலை தாங்க. மற்றவங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறது தான் மேக்கப் போடுறது. அது தேவையில்லை. நம்மளோட டேலண்ட்டு தான் நம்மளுக்கு முக்கியம் லைஃப்பில் சைன் ஆகிறதுக்கு. மேக்கப்புங்கிறது அனாவசியமாக டைமை வேஸ்ட் பண்ணுறது. நீங்கள் மேக்கப் போடுவீங்களா? இல்லை, அப்படிலாம் போட மாட்டேன். சிம்பிளாக தான், சிம்பிளாக இருக்க தான் பிடிக்கும். இல்லை, பசங்க ஒரு சில பேர் மேக்கப் பண்ணுற பேரில் நிறையா பண்ணிட்டு தீக்கிறாங்க, அதை பற்றி அவங்க பசங்களா? அது தெரியல என்னன்னு. ஒண்ணுங்கன்னா அது இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்றேன், இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். தேவையில்லாத வேலை தான் மேக்கப் பண்றது. அப்ப பொண்ணுங்க மேக்கப் போட்டு வெளியே வரதே பசங்களை கேள்வி பண்றீங்களா? சொல்ல முடியாது. சில பேர் அவங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸுக்காக மேக்கப் பண்ணிப்பாங்க, ஆனா அது ஓவர் ஆகும்போது தேவையில்லாத மாதிரி தோணும். ஓவரா பண்ணிட்டு போகும்போது மற்றவங்களோட அட்ராக்ஷனை வந்து கவர் பண்றதுக்கு பண்ற மாதிரி இருக்கும். அது தேவையில்லாத வேலை தான். வெல்கம் ப்ரோ. உங்க நேம்? அருண் மிஸ்ரா ப்ரோ. இளவரசன் ப்ரோ. சூப்பர். மேக்கப் போடுற பொண்ணுங்களை உங்களுக்கு பிடிக்குமா? மேக்கப் அளவாக போட்டால் நல்லாயிருக்கும், ஓவராக போட்டால் நல்லாயிருக்காது. நல்லாயிருக்காது. நமக்கு பிடிக்காது. பிடிக்காது. மேக்கப் போடுற பொண்ணுங்களே பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நேச்சுரலாக இருந்தால் தான் ப்ரோ பார்க்க பிடிக்கும். ப்ரோ தமிழ் பொண்ணுங்க மேக்கப் போட்டால் தான் ப்ரோ நல்லாவே இருக்கும். ப்ரோ தமிழ் பொண்ணுங்க மேக்கப் போடாமல் இருந்தால் ப்ரோ நல்லா இருக்கும். நல்லா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. மேக்கப் போடாமல் இருந்தாலும் அழகாக இருக்கும். தமிழ் பொண்ணுங்க கேரளா மேக்கப் போட்டால் மட்டும்தான் நல்லாவே இருக்கும். அப்படி சொல்றீங்க, தமிழ் பொண்ணுங்க வந்து அழகே இல்லைங்கிறீங்க? அப்ப அழகே இல்லைங்களா? அவங்க கேரளா பொண்ணுங்க அளவா போடுவாங்க, இது அள்ளி போடுங்க, அவ்வளோ நல்லா இருக்காது ப்ரோ. எனக்கு கேரளா பொண்ணு தான் ப்ரோ. கேரளா பொண்ணு தான் உங்களுக்கு? நமக்கு தமிழ்நாட்டு பொண்ணு. தமிழ்நாட்டு பொண்ணு தான். சூப்பர். நீங்க மேக்கப் போடுவீங்களா? ம், போட மாட்டேன். ம், போட மாட்டேன் ப்ரோ. ம், போட மாட்டீங்களா? போடவே மாட்டேன் ப்ரோ, போடவே மாட்டேன் ப்ரோ. போட மாட்டீங்க நீங்க? நானும் நோ. மேக்கப்புக்கு வந்து ஒரு பொண்ணுங்க வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்க தெரியுமா? என்ன 5000 to 10000 வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. என்ன 5000 to 10000 வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. 1 weekா 1 dayக்கா? 1 weekுக்கு. 1 weekுக்கு 15 days ஒரு தடவை மேக்கப் போடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ அப்படியா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார்? உங்கள் லவ்வர்? இல்லை, லவ்வர்லாம் வந்து இல்லை ப்ரோ, கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள்? எனக்கு கேள்விப்பட்டேன். ஆள் இல்லையா? சிங்கிளா? சிங்கிள் தான். ரெண்டு பேரும் சிங்கிளா? கைண்ட் இருங்க ரெண்டு பேரும் ப்ரோ. அட, எவன் கையில் தம்பி இப்போ ரேகை இருக்கு பாருங்க. கேரளா பொண்ணுக்காக வெயிட்டிங் ப்ரோ. கேரளா பொண்ணுக்காக வெயிட்டிங். ஆமாம். ஓ, உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, உங்கள் நினப்பு எல்லாமே கேரளாவில் தான் இருக்குது. கேரளாவில் எந்த இடத்துல பார்க்குறீங்க? அது எங்கே இருந்தாலும், பார்டரில் இருந்தாலும் ஓகே தான். கேரளானாலும் ஓகே தான். கேரளாக்கு போயிருக்கீங்களா? ஆ, நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க. திருவனந்தபுரம் எல்லாத்துக்கும் மாதம் மாதம் கிளம்புறது தான் அது. ஓ, மாதமாக இதே பொண்ணு பார்க்க விளையாடுறீங்களா? இதே குழப்பு தான் ப்ரோ. ஆமாம், இதே குழப்பு தான். சூப்பர். ரொம்ப அருமையாக பேசிக்காங்க. சீக்கிரம் உங்களுக்கு கல்யாண வாழ்த்துக்கள் ப்ரோ. உங்கள் நேம்? அழகமுருகன். ப்ரோ உங்கள் நேம்? லோகேஸ்வரன். ப்ரோ மேக்கப் போடுவீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. ப்ரோ நீங்கள் ஃபேஸ் கட்டை பார்த்து கேட்குற கேள்வியாக இது. என் ஃபேஸ் கட்டுக்கு மேக்கப் பண்ணுறதுலாம் ரொம்ப தூரம் ப்ரோ. நமக்கு மேக்கப்லாம் வராது, அவ்வளோதான். நார்மல் ஃபேஸ் வாஷ் மட்டும்தான், அதுக்கு மேலாம் பண்ணுறது கிடையாது ப்ரோ. எதனால் உங்களுக்கு மேக்கப் போடுறது பிடிக்காது? ஏன் பிடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரில, ஆனால் பிடிக்காது அவ்வளோதான். நார்மலாக போட்டுப்பாங்க, பட்டு ரொம்ப இதாக இருக்கக்கூடாது இல்லை, அதனால். ஆமாம், அதிலலாம் ஒப்பீனியன் காட்டுறதே கிடையாது, எதுவும் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது ப்ரோ. உங்களுக்கு ஏன் மேக்கப் போடுறது பிடிக்காது? எனக்கு மேக்கப் போடுறது பிடிக்காது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதே நட்டா அதுக்காண்டி தான் போட்டுட்டும் வருவாங்க. நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மளுக்கு எதுக்கு, நம்ம என்ன 4 பொண்ணுங்களை பார்க்க போகிறோம்? அந்த காய்ச்சை விட்டு நம்மளுக்கு வேலை ஆகும். எப்படி இருந்தாலும் நம்மளை யார் பார்க்க போகிறா அப்படின்றீங்க? அதே தான். இப்போ இவனை இப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இதுவே கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. கொஞ்சம் மேக்கப் போட்டு கொஞ்சம் இந்த என்னது ஃபேரன் சம் இந்த மாதிரிலாம் தடவி பார்த்தோம்னா கொஞ்சம்
இருக்கேன் மிஸ்டர். உங்களே திரு திரு திருச்செல்வி திருச்செல்வி. இது அழகான தமிழ் பெயரியா? ஓகே சூப்பர். நீங்கள் மேக்கப் போடுறீங்களா? மேக்கப் போடுறது பிடிக்காது. பிடிக்காதா? நீங்கள் மேக்கப் போட மாட்டீங்களா? மீன் டோட்டலாக கிடையாது, பொட்டு வைக்கிறது. பொட்டு வைக்க தான் ஓகே. வேறு எந்த பவுடர் அடிக்கிறதோ ஒரு வேறு எந்த மேக்கப்பையும் பியூட்டி பார்லர் நீங்கள் போடுறீங்களா? இப்போ வர போகும். ஓகே சூப்பர். மேக்கப் போடுற பசங்களை உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? ஏன் கேர்ள் மேக்கப் போட்டாலே தப்புன்னு சொல்கிறேன், பாயே மேக்கப் போடணும். அப்படி அப்போ குளிங்கன்னு இந்த செயலெலாம் வந்து இப்போ குளிங்கோ பசங்க இருக்காங்க. ஐ டோன்ட் லைக் சூப்பர். ரொம்ப அருமையாக வச்சுருக்கீங்க. பெண்கள் வந்து மேக்கப் போடுறதுக்கு எவ்வளோலாம் செலவு பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு? இதெல்லாம் ஒரு வாரம் நான் மேக்கப் போட்டதில்லை, அதனால எனக்கு எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போட்டுப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க, இந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு கேட்டுக்க மாட்டேன். கேட்க மாட்டேங்குது. சரி உங்களுக்காக தெரிஞ்ச சொல்லுவாங்க ஏதாவது சுத்தம் பார்த்து. ஃபேஸில் கோட்டிங் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது எவ்வளோ வரும்? சந்தோஷம் குறைஞ்சது குறைஞ்சது அந்த லெவலுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் யூஸ் பண்ணுவாங்க, அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாகவே எத்தனை லேயர் போடுவாங்க? எனக்கு தெரிஞ்சு நாலு லேயர் போடும். எனக்கு தெரிஞ்சு நாலு லேயர் போடும். நாலு லேயர் போடுவாங்களா? அந்தளவுக்கு மேக்கப் போடுறாங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக மேக்கப் போடுவாங்களா இல்லை வேறு வெளி மாநிலங்கள் மேக்கப் போடுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் அதிகமாக. கேரளாவில் வந்து மேக்கப் போடாமே பண்ணுறாங்கன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு பொண்ணுங்களை விட கேரளா பொண்ணுங்க அழகு கிடையாது அப்படி நான் சொல்லலை. நான் ஸ்டேட்டை பற்றி பிரிச்செல்லாம் பேசல. சொன்னாங்க நாங்கள் கேட்குற இன்டர்வியூவில். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாட்டு பொண்ணு ரொம்ப அழகு அழகு? கண்டிப்பாக நாங்களாக தான் சொல்கிறோம், தமிழ்நாட்டு பொண்ணு தான் ரொம்ப அழகு. பார்த்தாலே தெரிஞ்சுக்கீங்க தமிழ்நாடு தானே? தமிழ்நாடு தான் பார்த்துங்க. வெல்கம் ப்ரோ. உங்கள் நேம்? என் பேர் சிவகுமார். உங்கள் நேம்? யோகேஷ். சூப்பர். மேக்கப் போகிறவங்களை உங்களுக்கு பிடிக்குமா? எப்படி சொல்கிறது? பொண்ணுங்களை கேட்கல பசங்களை கேட்குறீங்களா? யாராக இருந்தாலும் பொண்ணுங்கன்னா செட் ஆகாது, பொண்ணுன்னா பார்த்தா பிடிக்காது. சும்மா நேச்சுரலாக இருக்கலாமே, எதுக்கு மெடிக்யூர் பெடிக்யூர்னா? நாங்கள் சொல்கிற கருத்து உண்மைதான். உண்மைதானா? உண்மைதான். சரி நீங்கள் மேக்கப் போடுவீங்களா? மேக்கப் போடுவோம் ப்ரோ. சாப்பிட்டதுக்கப்புறம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மாதிரி சாப்பிட போகிறப்ப கொட்டே இருப்பான். கரெக்டாக இருக்கான்னு பாப்பா சொல்கிறேன். அழகுன்றது அதாவது எப்படின்டா, அடுத்தவங்க பார்க்குறதுனால இல்லை, நம்ம வந்து நம்ம கரெக்டாக இருக்கு, நம்ம வந்து நம்மளுக்கு ஏ அப்படி பேசுறது நமக்கு வந்து நம்ம அழகு, ஆனால் நம்ம வந்து நீட்டாக இருக்கணும். அதான் என்னோடது. வெல்கம் மிஸ்டர். உங்கள் நேம்? புவனேஸ்வரி. உங்கள் நேம்? தித்யலக்ஷ்மி. ஓகே. மேக்கப் போட்டிருக்கீங்களா நீங்கள்? போடுவீங்களா? நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு செலவு பண்ணீங்க மேக்கப் பண்ணி? கேள்விப்பட்டோம் மேக்கப் போகிற பசங்க பொண்ணுங்களே யாருக்கு பிடிக்காதுன்னு பசங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்னா எங்களுக்கு மேக்கப் போடுறதா? உங்களுக்கு மேக்கப் போடுறதா? சூப்பர். ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க. எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க. வெல்கம் ப்ரோ. உங்கள் நேம்? என் பேர் கருண்ராஜ். கருண்ராஜ். சூப்பர். நீங்கள் மேக்கப் போடுவீங்களா? மேக்கப் ஏன் ப்ரோ? இல்லை மேக்கப் பாய்ஸ்க்கு எதுக்கு மேக்கப்? பாய்ஸ் நிறைய பேர் போகிறாங்களே மேக்கப்லாம். மேக்கப் போடுறது பியூட்டி பார்லர் போவீங்க? மேக்கப் போகிற பொண்ணுங்களை உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஏன் சரி எதுக்கு மேக்கப்லாம் போட்டு நேச்சுரலாக இருக்கணும்? நேச்சுரலாக தான் பிடிக்கும். சரி உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க வந்து எந்த எவ்வளோக்கெலாம் மேக்கப்புக்கு செலவு பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அது பொண்ணுங்க சொல்ல கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க எப்படியும் இந்த ஐலைனர் அப்படி அது இதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒரு இதுவே இந்த 800 something சொல்லுவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் அவ்வளோ செலவு? 800 வந்துமா? சூப்பர். ஹலோ.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பார்த்து எல்லோரும் செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நீங்கள் இதே மாதிரியான தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். இது உங்கள் மதுரை மியூசிக் சேனல்.